students, next we are going to see fractions. Exercise 6.5. சரிங்களா, page number 46 first பாருங்க. Write the fraction for the shaded portion of the given figures. சரிங்களா, fraction write பண்ணா shaded portion கொடுத்திருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா fraction write பண்ணி. அப்போ first பாருங்க, circle shapes கொடுத்துருக்கு. அப்போ சர்க்கிளில் எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க, 4 ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போ 4 ஈக்குவல் பார்ட்ஸுங்கும் போது அப்போ 4 வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டினாமினேட்டர் ரைட் பண்ணிக்கிறோம். அப்போ 4 சரிங்களா. நெக்ஸ்ட்டு எத்தனை பார்ட்ஸ் வந்துட்டு அவங்க சேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்போ எத்தனை பார்ட்ஸ் வந்து சேட் பண்ணியிருக்காங்க, 1. அப்போ அந்த 1 வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூமரேட்டரில் நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். அப்போ 1/4. ஸோ ஃப்ராக்ஷன் இஸ் 1/4. நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்கள், ரெக்டாங்கிள் ஷேப்ஸ் கொடுத்துக்கு. ரெக்டாங்கிள் எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது, 8 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது. அப்போ 8 ஈக்குவல் பார்ட்ஸுங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதை டினாமினேட்டர் ரைட் பண்ணிக்கிறோம். அதில் எத்தனை பார்ட்ஸ் வந்து சேட் பண்ணியிருக்காங்க, 3 பார்ட்ஸ். அப்போ 3ங்கும்போது நியூமரேட்டரில் ரைட் பண்ணிக்கிறோம். த ஆன்சர் இஸ் 3/8. நெக்ஸ்ட்டு ஹெக்ஸகான் பாருங்கள். ஹெக்ஸகானில் டோட்டல் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, 6. அதில் எத்தனை பார்ட்ஸ் வந்து சேட் பண்ணியிருக்காங்க, 2 பார்ட்ஸ். அப்போ த ஆன்சர் இஸ் 2/6. அடுத்து பாருங்கள், டோட்டல் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7 பார்ட்ஸ் இருக்குது. அப்போது நம்ம 7 வந்துட்டு டினாமினேட்டரில் ரைட் பண்ணிக்கிறோம். அப்போ அதில் எத்தனை பார்ட்ஸ் வந்து சேட் பண்ணியிருக்காங்க, 3 பார்ட்ஸ். அப்போ 3ங்கும்போது நம்ம என்ன ரைட் பண்ணிக்கிறோம், 3 நியூமரேட்டரில் ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன்சர் இஸ் 3/7. ஸோ லாஸ்ட் பிக்சர் பாருங்கள், அதில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4. ஸோ 4 பார்ட்ஸ் இருக்குது. அதில் எத்தனை வந்துட்டு சேட் பண்ணியிருக்காங்க, 2. ஸோ நியூமரேட்டரில் அதை ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ 2/4 இஸ் அ ஆன்சர். சரிங்களா, ரைட் த ஃப்ராக்ஷன் ஃபார் தி சேடட் போர்ஷன் ஆஃப். இப்போ ஒரு டயக்ராம் கொடுத்துட்றாங்க அப்படின்னா அதில் எத்தனை பார்ட்ஸ் வந்துட்டு டிவைட் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கவுண்ட் பண்ணி டினாமினேட்டரில் ரைட் பண்ணிக்கிறோம். அதில் எந்த எவ்வளோ பார்ட்ஸ் வந்துட்டு சேட் பண்ணியிருக்காங்களோ அதை கவுண்ட் பண்ணி நம்ம நியூமரேட்டரில் ரைட் பண்ணிக்கிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 47 செகண்ட் பாருங்கள், சேட் த ஃபிகர் அக்கார்டிங் டு த ஃப்ராக்ஷன். சரிங்களா, ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சேட் பண்ணோம். சரிங்களா, அப்போ 4 ஈக்குவல் பார்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம எத்தனை பார்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணோம், 3 பார்ட்ஸ் மட்டும். அப்போ எந்த 3 பார்ட்ஸ் வேணால் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ 1, 2, 3. சரிங்களா, இந்த 3 பார்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பென்சில் வச்சு அழகாக என்ன பண்ணிக்குவாங்க, ரிமைனிங் இருக்க சம்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், சீ திஸ் பிக்சர். ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் இல்லையா, சேட் த போர்ஷன் சேட் பண்ணியிருக்கிறத கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணி அதே மாதிரி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 1 கொடுத்துருக்கு. இதில் வந்துட்டு எத்தனை டோட்டலாக பார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ டோட்டலாக எத்தனை பார்ட்ஸ், 8 பார்ட்டு. அதில் எத்தனை வந்துட்டு சேட் பண்ணியிருக்காங்க, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணுறோம், நியூமரேட்டரில் ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன்சர் இஸ் 6/8. சீ திஸ் பிக்சர். இந்த பிக்சரில் பாருங்கள், டோட்டலாக எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, 2 பார்ட்ஸ் இருக்குது. அப்போ அந்த 2 பார்ட்ஸுங்கும் போது நம்ம டினாமினேட்டரில் 2 ரைட் பண்ணிக்கிறோம். அதில் எத்தனை பார்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, 1 பார்ட்ஸ். அப்போ 1 வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நியூமரேட்டரில் ரைட் பண்ணிக்கிறோம். த ஆன்சர் இஸ் 1/2. நெக்ஸ்ட்டு சி. ஸோ இந்த சர்க்கிளில் வந்துட்டு டோட்டலாக எத்தனை பார்ட்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க, 3 பார்ட்ஸ். அப்போ 3ங்கும்போது நம்ம டினாமினேட்டரில் 3 ரைட் பண்ணிக்கிறோம். அதில் எத்தனை பார்ட்ஸ் வந்து சேட் பண்ணியிருக்காங்க, 2. அப்போ 2ங்கும்போது அது இந்த என்ன பண்ணுறோம், நியூமரேட்டரில் வந்துட்டு ரைட் பண்ணிக்கிறோம். த ஆன்சர் இஸ் 2/3. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 6.6 பாருங்கள். ஃபஸ்ட் 1 சர்க்கிள் த கிரேட்டர் ஃப்ராக்ஷன். கிரேட்டர்னா பெரிய நம்பர். அப்போ ஃபஸ்ட் 1 பாருங்கள், 1/3, 2/3 இருக்குது. டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ வந்துட்டு நியூமரேட்டர் பார்க்குறோம். அப்போ 1, 2. அப்போ இதில் வந்துட்டு எது கிரேட்டர் நம்பர், 2. அப்போ அந்த 2/3 வந்துட்டு என்ன பண்ணுறோம், அது வந்துட்டு சர்க்கிள் பண்ணுறோம். ஏன்னா அது கிரேட்டர் ஃப்ராக்ஷன். அடுத்து செகண்ட் சம் பாருங்கள், 3/4, 1/4. அப்போ டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்கு இல்லையா. அப்போ நியூமரேட்டர் பார்க்கும்போது 1, 3. ஸோ 1 இஸ் அ ஸ்மாலர் நம்பர், 3 இஸ் அ கிரேட்டர் நம்பர். அப்போ 3/4 இஸ் அ கிரேட்டர் ஃப்ராக்ஷன்.
third, fourth, fifth, sixth summala, Ningle and up pandring abdina, pencil edith, halaga, yedi greater fractiono, adamantra and up pandring a circle pandang, add the second parangam, tick the smaller fraction. So first one on the tip, three parts on the sad panirkangam, add the second parangam, one part matto, upper one is a smaller, upper smaller fraction about it, second one on the tick panigro, add the paranga, one part matto, sad panirka, add the two part sad panirka, yedu on the smaller fraction. So first one and the adha vandu enna panikkrom tick panikkrom and the box ku tick panna adutha third parunga idu 2 idu vandu 3 appo 2 is a smaller fraction so idu vandu enna panikkrom tick panikkrom seringla okay students in the video nama enna paathom appadina fraction na enna nu solittu paathom types of fraction paathom seringla parts of fraction solittu paathom enna nu paathom seringla thank you students